மக்களுடைய தலையாய பிரச்சனை சொன்னீங்கன்னா சார், இப்போ ஏறக்குறைய 10,000 மேற்பட்ட மக்களுக்கு மின் இணைப்பு வீடுகளுக்கு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அறிவியல நாம இவ்வளவு முன்னேற்ற அடைஞ்ச காலத்திலையும் மின் விளக்கு இல்லாம தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அரசாங்கத்துக்கூட என்னுடைய முதல் கோரிக்கையே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மின் இணைப்பு வழங்கணும். இரண்டாவது வந்து தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய பட்டா இடங்களில் கூட விற்பனை செய்வதற்கும் வாங்குவதற்கும் இருக்கிற தடை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக சாமானிய ஏழை மக்களுக்கு கூட அங்கே வீடு கட்டுறதுக்கான அனுமதி கிடைக்கிறதுக்கு, வீடு கட்டினாலும் மின் வசதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதனால இது ரெண்டும் முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டேண்டி மற்றும் தனியார் தேயிலை தோட்டங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மின் விளக்கு சொந்தமான வீடு கிடையாது. அதனால அவங்க எல்லாத்துக்குமே குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக சொந்த வீடு அதை வாங்கி கொடுக்கணுன்றது என்னுடைய கனவு. அதற்காக நான் என்னுடைய குரலை வந்து நிச்சயமாக சட்டமன்றத்தில் எதிரொலிப்பேன்னு சொல்லி தெரிவிச்சு. ஏறக்குறைய செக்ஷன் சென்டர் லேண்டை பொறுத்தளவில் அது ஒரு நல்ல முடிவுக்கு, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழல் இருந்தது. அதில் நீதிமன்றத்தின் மூலமாக இருந்த தடைகள்லாம் நீக்கப்பட்டு அரசாங்கமே அதில் வந்து ஒரு நல்ல முடிவெடுத்து அதை மக்களுக்கு எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை முடிவெடுத்துக்கலான்ற ஒரு சூழல் தான் இருக்குது. இதில் இன்றைக்கி அரசாங்கம் நினச்சா நல்லபடியாக அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அதில் ஒரு நிரந்தரமான தீர்வை, வனங்களையும் பாதுகாக்க முடியும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அது அரசாங்கத்துடைய கையில் தான் இருக்குது. ஓகே சார்.